நேர்களே இது உங்கள் தமிழ் புத்தாண்டு சிறப்பு பரிகார பலன்கள் நிகழ்ச்சி புதியோகம் நேர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் யூஸ்வலா நம்மளோட வாழ்க்கையில பெரிய பிரச்சனைகள் இருந்தா கூட ஒரு சின்ன பரிகாரம் பண்றதுனால பெரிய பெரிய யோகங்களை நம்ம சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்குங்க அந்த வகையில இந்த தமிழ் புத்தாண்டுல நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கிறதுக்காக என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணனும் அப்படிங்கறத பத்தி இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் சார் நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்பு

அறிய வேண்டிய ஆன்மீகத்தையும் ஆழமான சாஸ்திரத்தையும் அற்புதமான மனோதிடத்தையும் வாரி வழங்கும் சிறப்பு பரிகார நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி நிகழ்ச்சியை பார்க்குற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடும் விளவ தமிழ் வருட புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே நம்மளோட நிகழ்ச்சியில ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே நிறைய விஷயங்கள் நமக்காக சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆன்மீக ரீதியா சாரை வந்து நேரடியா சந்திக்கணும் குறிப்பா இந்த தமிழ் புத்தாண்டுல சாரை சந்திக்கணும் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான யோகங்கள்லாம் இருக்கு அப்படின்னு உங்களுடைய ஜாதகத்தை சார் கிட்ட காட்டி அதன்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருப்பீங்க நிச்சயமா சாரை நீங்க நேரடியா சந்திக்கலாம் எப்படி சந்திக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்கு அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு

இந்த ரெண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கிட்ட பேசலாம் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக மட்டும் தாங்க இந்த இரண்டு நம்பருமே உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கும் சரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி சேம் ப்ரொசீஜர்ஸ் தான் கிட்ட தொடர்ந்து பேசலாம் சார் இந்த புது வருடத்துல வந்து நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாமே நன்மையா தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு பேராசை இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சார் அப்படியே ஏதாவது ஒரு கெட்டது நடந்துருச்சுன்னா அதுக்கு என்ன ஒரு பரிகாரம் பண்ணலாம் இல்ல இந்த விஷயம் நம்மளுக்கு வேணும்னா என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு உங்க வாயால கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நிறைய பேர் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க சார் ஸோ இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு வேலை எப்படி அமையும் இல்ல வந்து ஒரு சொந்த வீடு வாங்கணும்ன்ற கனவு வந்து எப்படி பழிக்கும் அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம ஷோவில் வந்து நான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறேன் ஸோ முதலாவதாக வேலை வாய்ப்பு தான் சார் ரொம்ப முக்கியம் வேலை இருந்தால் தான் நம்ம சம்பாதிக்க முடியும் சம்பாரிச்சா தான் மற்ற எல்லாமே நம்ம வந்து வாங்க முடியும் ஸோ இந்த வேலை வாய்ப்பு நல்லபடியாக அமையணும் அப்படின்னா என்ன செய்யணும் என்ன பரிகாரம் பண்ணனும் சார் பொதுவாக விளவு ஆண்டை பொறுத்தளவுக்கு அந்த வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது எல்லோருக்குமே எல்லா ராசிகளுக்குமே இலகுவாக அமையக்கூடிய ஒரு அமைப்பு இருந்துகிட்ருக்குது வேலைவாய்ப்பு இல்லாதவர்களுக்கு சொந்த தொழில் அல்லது சிறு தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த யாரும் மறந்துட வேண்டாம் பொதுவாக இந்த பன்னிரெண்டு ராசி இருக்கு இல்லைங்களா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பரிகாரம் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஒரு பரிகாரம் அப்படிங்கிறத விட உங்களுடைய சுய ஜாதத்தை பொறுத்தளவுக்கு பரிகாரங்கள் மாறுபட்டது ஒரே ராசியில் ஒரே லக்கணத்தில் பல லட்சம் பேர் பல கோடி பேர் இருந்துகிட்டு இருந்தால் கூட ஒரு ஜாதகம் இன்னொருவருக்கு வாராது அப்படிங்கிற விஷயத்தில் உறுதியாக இருந்துகிட்டு இருக்கணும் அந்த விஷயத்தை நம்ம நிகழ்ச்சியில் பல முறை தெளிவுபடுத்தியிருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது பன்னிரெண்டு ராசிகளுக்கும் சேர்ந்து இந்த வருஷத்தில் உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு ஒரே மாதிரியான பரிகாரம் சொல்கிறோமே அதை ஏற்றுக்க முடியுமா அப்படிங்கிற கவலை வேண்டியதில்லை சந்தேகம் வேண்டியதில்லை ஏன்னு கேட்டிங்கன்னா பிளவ வருடம் அப்படிங்கிறது ஒரு வருஷம் முழுவதுமே வருஷம் பிளவ வருடம் தான் அதே மாதிரி தமிழ் மாதம் பன்னிரெண்டு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பன்னிரெண்டு மாதங்களுமே இந்த பிளவ வருஷத்தில் வந்து அடங்கி வந்துடுது அப்போது வருத தே வருஷ தேவதை மாத தேவதை அதே சமயத்தில் தேவதை அதுக்கப்புறம் தின தேவதை இந்த வருஷ தேவதை மாத தேவதை வார தேவதை தின தேவதைகள் எல்லாம் கணக்கில் எடுத்து அதற்கு உண்டான பிரசனங்கள் பிரசனத்தை பார்த்து தான் பன்னெண்டு ராசிகளுக்கு சேர்ந்து மொத்தமாக பிளவ வருஷத்தில் திருமணம் ஆகலினா அல்லது உத்தியோகம் கிடைக்கலினா அல்லது கடன் பிரச்சனை இருந்தது அப்படின்னா அல்லது வீடு கட்ட முடியாது அப்படின்னா அல்லது நிறைய பணம் சேரணும் அப்படின்னா அதுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறத ஒட்டு மொத்தமாக சொல்ல கடமைப்பட்டுருக்குறோம் அதனால் இந்த பிளவ ஆண்டை பொறுத்தளவுக்கு இந்த பன்னிரெண்டு ராசியை சேர்ந்தவங்க எந்த யாராக இருந்தாலும் சரி அல்லது எந்த தேதியில் பிறந்தவராக இருந்தாலும் சரி எந்த லக்கணத்தில் சேர்ந்தவராக இருந்தாலும் சரி உங்களுக்கு உத்தியோகம் சரியாக அமைலின்னு வைங்களே அந்த உத்தியோகம் அமைகிறதுக்கான ஒரு சிறு பரிகாரம் எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லோருமே சின்ன வயசில் ஏதாவது ஒரு வேலைக்கு போகணுங்கிற ஆசை இருந்துட்டு இருக்கும் இப்போ ரெண்டாவது படிக்கிற பையனை கூப்பிட்டு கேட்டு பாருங்களேன் நீ பெருசாக என்ன ஆக போகிறீங்கன்னா நான் ஐஏஎஸ் ஆக போகிறேன் ஐபிஎஸ் ஆக போகிறேன் அல்லது வந்து நம்ம வந்து ஒரு மருத்துவராக போறேன் அல்லது இன்ஜினியர் ஆக போறேன் அப்படின்னு சொல்லுவார் அதுவே பத்தாவது படிக்கிற பையனை கூப்பிட்டு கேட்கும்போது அல்லது காலேஜுக்கு போகும்போது கேட்டா பத்தாவது படிக்கிற பையன் கூப்பிட்டு கேட்டோம் அப்படின்னா நான் இந்த லைனில் வந்து சாதிக்கு மருத்துவத்தில் சாதிக்கு விரும்புகிறேன் அல்லது கட்டிடத்துறையில் சாதிக்க விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை சொல்லுவார் அதுவே எல்லாம் பன்னெண்டாவது வரைக்கும் படித்து படித்து காலேஜ் போகும்போது அவர் வந்து நீங்கள் என்னவா படிக்க போகிறீங்க என்ன சப்ஜெக்ட் படிக்க போகிறீங்க என்னவா ஆக போகிறீங்கன்னு கேட்டால் என்ன ஆக போகிறன்னு எனக்கே தெரியல அப்படிம்பார் ஏன்னா காலச்சூழல் கால கலிகாலமாக இருக்கிறதுனால அவருக்கு தேவையில்லாத குழப்பம் கல்வியை கொடுக்க கொடுக்குறோமா இல்லையோ தேவையில்லாத குழப்பத்தை கொடுக்குறோம் அப்படிங்கிறத யதார்த்தம் அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் உங்களுக்கு நீங்கள் ஒரு உறுதியாக இருப்பீங்க இல்லையா நான் இந்த வேலைக்கு போகணும் இந்த வேலை கிடைக்குமா நான் படித்த படிப்புக்கு தகுந்த உத்தியோகம் கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்படுறவங்க பன்னெண்டு ராசியை சேர்ந்தவங்க இருபத்தி ஏழு நட்சத்திரம் சேர்ந்தவங்க யாராக இருந்தாலும் சித்திரக்கணிக்கு முதல் நாளில் வந்து இந்த கனி வகையில் வாங்கி வைப்போம் இல்லையா முதல் நாள் மாலை ஆறு மணிக்கு மேலே சுத்தமாக குளிச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு வெள்ளை வஸ்திரம் அணிஞ்சிக்கிட்டு அந்த கனிகளை எல்லாம் பரப்பி வச்சு சாமி கும்பிடும் பொழுது நீங்கள் சின்ன வயசில் ஆசைப்பட்டிருப்பீங்க இல்லையா நிறைய பேர் சின்ன வயசில் முதல் முதல்ல ஆசைப்படுறது நான் வந்து டீச்சர் ஆகணும் அல்லது வாத்தியார் ஆகணும் அப்படிங்கிறத அவங்க தானே முதல்ல நம்மளை மிரட்டுறாங்க அவங்க தான் நம்மளை கம்பு எடுத்து அடிக்கிறாங்க அதனால் வந்து அந்த மாதிரி ஆசைப்பட்டிருப்போம் அது சின்ன வயசில் நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்களோ டீச்சரான ஆசைப்பட்டீங்களா இல்லை வாத்தியார் ஆகணும் ஆசைப்பட்டீங்களா இல்லை வேறு ஏதாவது காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகப்பட்டீங்களா அல்லது காவல்துறை அதிகாரி வரணும்னு ஆசைப்பட்டீங்களா என்ன ஆசைப்பட்டீங்களோ அந்த விஷயத்தை வந்து பேப்பரில் எழுதி அந்த பேப்பரில் நாலு பக்கம் மஞ்சள் தடவி நடுப்பகுதியிலேயும் மஞ்சள் தடவி அந்த பேப்பரை வந்து மடிச்சு இந்த கனிகளுக்கு அடியில சொருகி வச்சிடலாம் சுருகி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சி கணிகளை பார்த்ததுக்கப்புறம் அந்த சீட்டை எடுத்து கிழக்கு முகமாக பார்த்து உட்கார்ந்து இந்த வயசில் நீங்கள் என்ன ஆகும் இருக்கும் இல்லையா நீங்கள் என்ன படிப்பு படிச்சிருப்பீங்களோ அந்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்காம இருக்கும் இல்லையா இந்த படிப்புக்கு தகுந்த என்னுடைய தகுதிக்கு தகுந்த உத்தியோகம் கிடைக்கணும்னு சாமின்னு சொல்லி எழுதி அதில் வந்து குலதெய்வத்தையே பேர் போட்டு அந்த குலதெய்வத்துக்கு மேலே இப்போ குலதெய்வம் வந்து ஒருவருக்கு வந்து முருகர்ன்னு வைங்களேன் அந்த முருகர் வந்து எழுதி முருகர் வந்து குலதெய்வத்து பேர் எழுதி அந்த முருகருக்கு மேலே ஒரு ரைட்டு கீழே ஒரு ரைட் போட்டு வச்சால் போதும் நல்லா தெரிஞ்சுங்க முருகோட குலதெய்வம் வந்து அம்பாலாக இருக்கலாம் காமாட்சி அம்மனாக இருக்கலாம் மீனாட்சி அம்மனாக இருக்கலாம் முருகப்பெருமா இருக்கலாம் உங்களுடைய குலதெய்வம் எதுவோ அல்லது ஸ்ரீ அழகனாட்சி அம்மனாக இருக்கலாம் அந்த மாதிரி உங்களுடைய குலதெய்வம் எதுவோ அந்த குலதெய்வத்தை வந்து உதாரணத்துக்கு ஸ்ரீ அழகநாச்சி அம்மன் பேப்பரில் எழுதி அதுக்கு மேலே வந்து ஒரு ரைட்டு கீழே ஒரு ரைட் போட்டால் போட்டு அந்த பேப்பரையும் முடித்து அந்த கனியிலே வச்சுருங்க வச்சு நீங்கள் சாமி போட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கான வேலை வந்து எந்த நிறுவனத்தில் இருக்குதோ அந்த வேலை உங்களுக்குன்னு சீக்கிரம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஏதுவான ஒரு மிகப்பெரிய அமைப்பு மிக சீக்கிரமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் எல்லாருக்குமே வேலை அமைத்து தான் சார் ஒரு பெரிய பாடா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அதுலயும் படிப்புக்கேத்த வேலை இல்லை நான் ஆசைப்பட்ட வேலை எனக்கு கிடைக்கல அப்படிங்கறத பெரும் பிரச்சனையா இருக்கு அதுக்கான ஒரு எளிமையான பரிகாரத்தை நீங்க வந்து சொல்லி கொடுத்துட்டீங்க சோ இப்ப அடுத்ததான் பார்த்தீங்கன்னா வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா அடுத்து வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கறத எல்லா யங்ஸ்டர்ஸோட கனவா இருக்கு ஆனா கல்யாணம் அப்படின்னு வந்ததுன்னா ஜாதக பொருத்தம் அப்படி இப்படி இல்லை பொண்ணு செட் ஆகணும் பையன் செட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட தடைகள் மீது மீறிதான் ஒரு கல்யாணம் வந்து நடத்த வேண்டியதா இருக்கு ஸோ கல்யாணம் வந்து நல்லபடியா அந்த வருடம் வருடத்தில் அமையணும்னா அதுக்கான பரிகாரம் என்ன சார் நிறைய ராசிகளுக்கு வந்து திருமண வயசுல வந்து பிள்ளைகள் இருக்கும் அதே மாதிரி திருமண வயசுல பெண்கள் இருக்கும் அதே சமயம் ஒரு சில பேருக்கு வந்து திருமண வயசு தாண்டி கூட திருமணம் ஆக வந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த பிளவ வருஷத்தில் நம்ம எவ்வளவோ பரிகாரம் செஞ்சோம் எவ்வளவோ பிரார்த்தனை வச்சுக்கிட்டோம் விரதம் இருந்தோம் தான தர்மங்கள் அதுக்கு உண்டான பலன் கிடைக்கல அப்படின்னு கவலைப்படுறவங்க இந்த பிளவ வருஷத்தில் பொதுவாகவே பிளவ வரிசையில் வரக்கூடிய இந்த முகூர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து உங்களுடைய தகுதிக்கு மேலான வரன் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தோடு தான் வருது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் மறந்துட வேண்டாம் தனக்கு தானே முடிவு பண்ணக்கூடிய திருமணங்கள் அதிகமாக இருக்குங்கிற விஷயத்தையும் நீங்கள் வந்து உறுதியை எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் நீங்கள் முடிவெடுத்து பண்ணக்கூடிய திருமணத்தில் வந்து முன்னேற்றமான கௌரவமான அமையும் அவ்வளவு எளிதாக வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பிரச்சனை வராது அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் பதிய வச்சுக்கலாம் இந்த மாதிரி சிறப்புகள் இருந்த இந்த பிளவ ஆண்டில் வந்து இந்த பன்னிரெண்டு ராசிகளில் எந்த ராசியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் திருமணம் நடக்கணும் அப்படின்னா உங்களுடைய பூஜை அறையில் வந்து அதிகாலையில் புத்தாண்டு என்று அதிகாலையில் நாலு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள பிரம்ம முகூர்த்தத்திலேயோ அல்லது ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள புதன் பகவானுடைய ஹோரையிலேயோ ஏழு அகல்விளக்கு ஏற்றி வைக்கணும் அந்த ஏழு ஏழு அகல்விளக்கு அது நெய் விளக்காக இருந்துகிட்டு அல்லது நல்லெண்ணெய் தெய்வமாக இருந்துகிட்டு அந்த மாதிரி ஏழு அகல்விளக்கு ஏற்றிக்கலாம் ஒன்று நெய் அல்லது நல்லெண்ணெயில் ஏற்றணும் ஏழு அகல்விளக்கு ஏற்றுனதுக்கப்புறம் அந்த ஏழு அகல்விளக்கு முன்னாடி வந்து ஏழு வெறும் மண் விளக்கு மட்டும் வச்சுட்டு அந்த மண் விளக்கில் இந்த மொச்சை பயிர் இருக்கு இல்லைங்களா இந்த மொச்சை பயிரை மஞ்சளில் கலந்து ஏழு அகல்விளக்கில் சும்மா வைக்கணும் அதே ஏற்ற வேண்டியதில்லை அந்த ஏழு அகல்விளக்கில்

சொல்லுவே அந்த மாதிரி மஞ்சள் கொம்பு வச்சுட்டு நீங்க பிரார்த்தனை வச்சுக்கணும் பிரார்த்தனை வச்சுட்டு அந்த நாள் மாலையில் அதாவது காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் புத்தாண்டு தினத்தன்று இந்த மாதிரி வழிபாடு வச்சுக்கிட்டு மாலை நேரத்தில் அந்த ஏழு மஞ்சள் கொம்பு ஏழு வெத்தலை அந்த ஏழு தெய்வத்துக்கு ஏற்ற அந்த முச்சப்பயிர் இதையெல்லாம் எடுத்த மஞ்சள் கலந்த முச்சப்பயிறு இதையெல்லாம் எடுத்து கொண்டு போய் எங்கேயாவது வாழ மரக்க முடியும் உங்களுடைய வீட்லேயே வாழை மரம் இருந்தால் பரவாயில்ல அல்லது வேறு எங்கே வாழ மரம் இருக்குதோ அந்த மரத்துக்கு அடியில் கொட்டிட்டு செதறி விட்டுட்டு அந்த இடத்துல ஒரு அகல விளக்கு ஏற்றி வைக்கணும் இந்த அடியில் அகல விளக்கு ஏற்றி வைக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒளி கிடைக்குதுங்கிற ஒரு தத்துவத்தை யாரும் மறந்துட வேண்டாம் இருக்கிற வாழை மரத்தை நீங்கள் இருதாரம் அப்படிங்கிறக்காக வெட்டி எறிகிறத விட அந்த வாழை மரத்துக்கு அடியில் வந்து வாழைப்போரை நீங்கள் விளக்கேற்றி வச்சு பாருங்கள் நீங்கள் வந்து கண்டிப்பாக அதாவது பெண்ணாக இருந்தால் நல்ல வரன் கிடைக்கக்கூடியது அதே மாதிரி பையனாக இருந்ததுன்னா நல்ல பெண்ணு கிடைக்கக்கூடிய ஒரு அம்சமான அமைப்பு இந்த பிளவு வருஷத்துக்கு உண்டான சிறப்பாக அமையும் ரொம்ப சந்தோஷம் சார் நிறைய பேர் பாத்தீங்கன்னா திருமணம் வயத கூட கடந்து போயிட்டு இன்னும் திருமணம் ஆகல அப்படின்னு ரொம்ப பயத்துல இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் நீங்க சொன்ன பரிகாரம் வந்து மிகப்பெரிய ஒரு ஆறுதலாகவும் இருக்கும் ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும் ஸோ அந்த வகையில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சார் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது நிறைய ஃபேமிலிஸில் இருக்குது சார் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கிடுவாங்க அதை திரும்ப கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்க வாங்கும் போதே அவங்களுக்கு தெரியும் அது நம்ம எப்படி கொடுக்க போகிறோம்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் சில பேர்லாம் கடனே வாங்குறாங்க ஸோ இந்த மாதிரி கடன் பிரச்சனை தீரணுன்னா என்ன பரிகாரம் பண்ணணும் பொதுவாக நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் எந்த நேரத்தில் கடன் வாங்கினாலும் சில பேர்த்துக்கு வந்து திருப்பி செலுத்த முடியாமல் திருப்பி அடைக்க முடியாமல் தேவையில்லாத அந்த கடன் மூலமாக கலவரம் ஏற்படுறது அல்லது உயிர் பலி ஏற்படக்கூடிய சூழலாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது எதார்த்தம் அந்த மாதிரி வாங்கின கடனில் உங்களுடைய கௌரவம் பாதிக்காம குடும்ப பெண்ணுடைய கௌரவம் மானபங்கம் ஏற்படாமல் உங்களுக்கு மரியாதையான ஒரு கௌரவம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த கடன் பிரச்சனைலேருந்து நீங்கள் சீக்கிரம் வெளியில் வரணும் அப்படி வெளியே வருவதற்கு எத்தனையோ விஷயங்கள் நம்ம செஞ்சிகிட்டு இருப்போம் இருந்தாலும் எட்டு விளக்கு அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை பொறுத்து இந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கௌரவம் ஏற்படும் அல்லது கௌரவ பாதிப்பு ஏற்படும் அல்லது மானமங்கம் ஏற்படும் இப்படி இருக்கக்கூடிய சூழலில் வந்து இந்த எட்டு அகல் விளக்கு உண்டான எட்டு அகல் விளக்கை வந்து இந்த புத்தாண்டு தினத்தன்று ஏற்றணும் இந்த எட்டு அகல் விளக்கை எப்படி ஏற்றணும் அப்படின்னா இந்த புத்தாண்டுக்கு கனி வைப்போம் இல்லைங்களா ஒரு தட்டில் வந்து கனி வைப்போம் இந்த கனி வகைகள் வைக்கும் பொழுது அந்த தட்டு ரவுண்டாக இருந்தால் கூட அதாவது வட்ட வட்ட வடிவில் இருந்தால் கூட அந்த தட்டுக்கு நாலு மூளை எடுக்க முடியாது இல்லையா அது வட்ட வடிவமாக இருக்கும் அந்த தட்டுக்கு மேலே ரெண்டு கீழே ரெண்டு நடுவில் ரெண்டு அந்த மாதிரி வச்சு ஒரு எட்டு விளக்கு ஏற்றலாம் எட்டு விளக்குங்கிறது வந்து இந்த பக்கம் நாலு இந்த பக்கம் அது இடது பக்கம் நாள் தாம்பூலத்தட்டுக்கு இடது பக்கம் நாலு வலது பக்கம் நாலு வைக்கலாம் அல்லது தட்டுக்கு இடது பக்கம் மூன்று வலது பக்கம் மூன்று அதே மாதிரி வந்து தட்டுக்கு மேல் பக்கம் ஒன்று கீழ் பக்கம் ஒன்று எங்கே இந்த கனி வகையை வைக்கக்கூடிய தட்டுக்கு மத்தியில் பூஜை அறையில் வச்சுட்டு நீங்கள் வச்சுக்கோங்க நைட்டு காலையில் எந்திரிச்சோன்னு அந்த எட்டு அகல் விளக்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐந்து எண்ணின்னு சொல்லக்கூடிய ஐந்து எண்ணெய் ஏற்றணும் ஒரு விளக்குக்கு இன்னொரு விளக்குக்கு வந்து தேங்காய் எண்ணெ இன்னொரு விளக்குக்கு நல்லெண்ண இன்னொரு விளக்குக்கு வந்து எழுப்பு எண்ணெய் இந்த மாதிரி வந்து நீங்கள் கலந்து இந்த விளக்குக்கு ஒரு அதாவது எட்டு விளக்குக்குமே எட்டு மாதிரி அதாவது எட்டு விளக்கு ஐந்து எண்ணெ சொல்றோம் இல்லையா மொத்தம் அஞ்செண்ணெய் தான் வரும் அதுக்கப்புறம் மீதி இருக்கிற மூன்று விளக்கு இதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் ஏற்றலாம் அல்லது சுத்தமான பசு நெய் ஏற்றது அப்படின்னா எட்டு விளக்குமே பசு நெய் ஏற்றலாம் ஆனால் பசு நெய் அப்புறம் அந்த எட்டு விளக்குலையுமே ஒரு ஒரு டிராப்பாவது விளக்கனை விடணும் அப்படி வச்சு அந்த விளக்கு ஏற்றிட்டீங்க அப்படின்னா காலையில் நேரம் விளக்கு ஏற்றிட்டு நீங்கள் வந்து அந்த கடன் வாங்கின தேதியோ அல்லது கடன் வாங்கின கிழமை நான் வார நாள் இருக்கும் இல்லையா அதுவோ அல்லது கடன் வாங்கின மாதத்தைவோ நினச்சி அந்த கடன் குளத்தை அந்த நபரோட முகத்தை மனசுக்குள்ளே நினச்சி நீங்கள் வந்து பிரார்த்தனை வச்சுக்கணும் அவருக்கு எக்காந்து கொண்டு கெடுதல் நினைக்கக்கூடாதுங்க இந்த கடனை வந்து நான் மிக சீக்கிரமே செலுத்தி மீண்டும் அவரே வந்து கடன் கொடுக்குற அளவுக்கு என்னுடைய கௌரவம் அதிகமாகும் சாமின்னு சொல்லி நீங்கள் வேண்டிங்க அப்படி வேண்டும் பொழுது கண்டிப்பாக கால பைரவரையோ அல்ல அஷ்ட பைரவரையோ நீங்கள் வந்து அஷ்டதிக்கு பாலகரை நினச்சி நீங்கள் வழிபாடு வச்சுக்கலாம் ஒவ்வொரு வீட்லேயுமே கோயிலில் மட்டும்தான் அஷ்டதிக்கு பாலகர் இருக்குதுன்னு நினைக்காதீங்க நீங்கள் குடியிருக்கிற வீட்டிலேயும் அஷ்டதிக்கு பாலகர் இருக்குது அந்த அஷ்டதிக்கு பாலகருக்கு உண்டான அந்த எட்டு விளக்கு ஏற்றும் பொழுது உங்களுடைய கஷ்டமும் கடனும் தீர்ந்து அதிர்ஷ்டமும் ஆரவாரமும் குதூகலமும் குடும்பத்துக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது பிளவ வருஷத்துடைய நீதி ரொம்ப சந்தோஷம் சார் நிறைய பேர் பாத்தீங்கன்னா வந்து கடன் பிரச்சனைனால நிறைய பேர் தவறான முடிவுகள்லாம் கூட எடுத்துடுறாங்க தன்னுடைய வாழ்க்கையை வந்து விட்டுடுற மாதிரிலாம் இருக்காங்க அண்ட் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி கடன் கொடுத்தவங்கள ஏமாத்தணும் அப்படிங்கிற கண்ணாட்டத்திலையும் இருக்காங்க அதுவும் தவறு அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க கடன் பிரச்சனை கண்டிப்பா தீரும் அதுக்கான பரிகாரத்தை ரொம்ப எளிமையா நீங்க சொல்லியிருக்கீங்க நிறைய பேருக்கு இது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் சார் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு ஆண்டு அமையணும் அப்படிங்கிறதுக்காக பன்னெண்டு ராசிக்கான பரிகாரம் என்ன

அப்பாயின்மெண்ட் என்ன அப்படிங்கிறத நானும் ஒரு முறை சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன்

ஒரு சந்தோஷம் கிடைக்கும் சார் ஒரு சொந்த வீடு வாங்கணும்னா அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் சார் பொதுவாகவே இப்போ எல்லோருமே எந்த நாட்டில் இருந்தாலும் சொந்த வீட்டில் வாழணுங்கிற எண்ணம் நிறைய பேர் இருந்துட்டு இருக்குது அந்த எண்ணம் நிறைவேறுவதற்கு எவ்வளவோ பரிகாரங்கள் உங்களுடைய ஜாதகப்படி இருந்துகிட்டு இருந்தால் கூட பொதுவாக பிளவு ஆண்டுக்கு உண்டான சிறப்பான பரிகாரம் சொந்த வீடு வாங்கணுங்கிற எண்ணம் உள்ளவங்க அல்லது சொந்த வீடு சம்மந்தப்பட்ட வகையில் வாங்கி கடன் பிரச்சனையில் வந்து தத்தளிக்கிறவங்க இந்த மாதிரி உள்ளவங்கெல்லாம் இந்த புத்தாண்டுக்கு வந்து முதல் நாள் மாலையில் கனிவகை வைக்கிறோம் இல்லையா அந்த கனிவகை வைக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுடைய பூஜை அறையில் வந்து சுத்தமான பசு நீர் தெளித்து பசு நீருங்கிறது கோமயம் அந்த கோமயத்தை தெளித்து நடுப்பகுதியில் உங்களுடைய பூஜை அறையில் வந்து நடுப்பதில் வந்து தலைவாழ இலையை விரித்து அந்த தலைவாழ இலையை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா செங்கல் வைக்கலாம் அதாவது நாலு செங்கல் அல்லது அஞ்சு செங்கல் வைக்கலாம் அது எந்த மாதிரி எப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக ஹோம வளர்த்துவாங்க இல்லையா அந்த ஹோமம் வளர்த்துறதுக்கு வந்து யாகம் வளர்த்துறதுக்கு செங்கல் இல்லையா அந்த மாதிரி சு சதுர அமைப்பு சதுர வடிவில் வந்து நீங்கள் செங்கல் வச்சுக்கலாம் நாலு செங்கல் வைக்கிறதே உத்தமமாக இருக்கும் ஆனால் அந்த செங்கல் வந்து தரையில் படக்கூடாது அதனால தான் சொல்கிறவங்களுக்கு அந்த செங்கல் வைக்கிறதுக்கு அடியில் வந்து தலைவாழ இலையை ஒரு இலை பத்தாமல் இருந்தால் ரெண்டு இலை இரண்டு இலை பத்தாம் இருந்தால் மூன்று தலைவாழ இலையில் விரித்து அதுக்கு மேலே நான் அஞ்சு நாலு செங்கல் வந்து நாலாவரோ வந்து வீடு மாதிரி கட்டிட்டு யாகத்துக்கு வளர்த்துற மாதிரி யாக பூஜை பண்ணுற மாதிரி வச்சுட்டு அந்த நடுவில் கொஞ்சம் ஒரு கைப்பிடி மணல் அதாவது வீடு கட்டுறதுக்கு மணல் உயோகப்படுத்துகிறோம் இல்லையா அந்த மணல் ஒரு கை அல்லது வந்து ஒரு செட்டி ஆகிற மாதிரியோ எவ்வளோ முடியுமோ செங்கல் அளவுக்கு வந்து மணல பரப்பி வச்சுட்டு அதுக்கு மேல இருபத்தி ஏழு விலைக்கு ஏற்றணும் இருபத்தி ஏழு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கி தான் உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய பாக்கியம் வந்துகிட்டு இருக்கும் நீங்கள் பிறந்த நட்சத்திரம் எதுவாக இருந்துகிட்டு இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு வந்து வீடு அமையக்கூடிய நட்சத்திரம் வேறையாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த வீட்டுக்கு குடி போகிறது வேற இறந்துகிட்டு இருக்கும் அந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் வேற இறந்துகிட்டு இருக்கும் அந்த வீட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு முக்கியமாக நல்ல காரியம் சுப செய்தியை செய்கிறது ஒரு நல்ல ஒரு நட்சத்திரமாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த வீடு ரிஜிஸ்டர் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வீடு பத்திரப்பதிவு பண்ணுறது ஒரு நட்சத்திரமாக இருக்கும் இந்த மாதிரி எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் இந்த எல்லாத்துக்கும் மேலே வீடு வாங்கலாங்கிற என்ன உங்களுக்கு உதவ மாதிரி பார்த்தீங்களா அது ஒரு நட்சத்திரமாக இருக்கும் அதனால் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து நட்சத்திரம் சாதகமாக அமைந்து இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் சேர்ந்து இருபத்தி ஏழு ஏற்றிக்கணும் அந்த இருபத்தி ஏழு விளக்குமே குறிப்பாக நல்லெண்ண மட்டும்தான் உபயோகப்படுத்தணும் பசு நெய் அல்லது ஐந்து எண்ணெய் அல்லது வேறு வகையான எண்ணெய் அப்படிங்களா வேண்டியதில்லை இருபத்தி ஏழு விளக்குமே நல்லெண்ணெயில் தான் ஏற்றணும் நல்லெண்ணெயில் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிரார்த்தனை பச்சிக்கலாம் பிரார்த்தனை பண்ணும் பொழுது இந்த வீடு வாங்கணும் சொந்த வீடு வாங்கணும்னு நினைப்போம் இல்லையா அது வந்து நம்ம வந்து நம்ம தகுதிக்கு உட்பட்டு இப்போ சாதாரணமாக பயணம் பண்ணும்பொழுது சில வீடுகளை பார்ப்போம் லட்ச லட்சமாக கோடிக்கணக்கில் பணம் கொட்டி கட்டிக்கிற வீடு வந்து சுமாராக இருக்கும் அதே சமயம் சும்மா அளவான லட்சங்களை கொட்டி பண்ணக்கூடிய வீடு வந்து ஒரு அம்சமாக இருந்துட்டு இருக்கும் அந்த வீடு உங்களுடைய மனசில் பதிஞ்சிருக்கும் அது மாதிரி அந்த வீட்டை வந்து உங்கள் மனசில் நினைச்சு எனக்கு வீடு அமையணும் அதே மாதிரி வீடுன்னு சொல்ல எனக்கு வீடு அமையன்னு சொல்லி வேண்டிங்க ஏன்னா வீடுங்கிறது இந்த பரிகாரத்தில் கண்டிப்பாக அமையும் ஆனால் எந்த மாதிரி லட்சணம் எந்த மாதிரியான அம்சம் அப்படிங்கிறது உங்க ஜாதகத்தை பொறுத்து அமையுங்கிறதுல ஒரு உண்மை இருக்கு அதனால இருபத்தேழு இருபத்தேழு லட்சத்திற்கு உண்டான இருபத்தி ஏழு விளக்கு அந்த இருபத்தி ஏழு விளக்குமே வந்து நல்லெண்ணெய் தெய்வம் போட்டுட்டு உங்களுடைய மனசில் வந்து வீடு வாங்கணுங்கிற விஷயத்தை நினச்சிக்கங்க நினச்சிட்டு குலதெய்வத்தை நினைக்கலாம் அல்லது குலதெய்வத்தை நினைக்க முடியாதவங்க குலதெய்வம் தெரியாதவங்க இந்த பிரார்த்தனை பொதுவாகவே இந்த பிரார்த்தனை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டிலுடைய பெண்கள் முகத்தில் ஒன்னு தாயார் அல்லது மனைவி அல்லது சகோதரி அல்லது மூத்த பெண்கள் குழந்த முகத்தில் முடிச்சிங்க அப்படின்னா நீங்க சொல்ல வேண்டாம் நீங்க வந்து நீங்களே சாமி கும்பிட்டு நமஸ்காரம் அவங்க யாராவது வந்தாங்க கண்டிப்பாக இந்த வருஷத்தில் வீடு வாங்குவீங்க பிளவ எழுதப்பட்ட மிகப்பெரிய ஏற்றமான ஒரு விதி இதை கேட்கும்போது அப்படியே எனர்ஜி வருது சார் நம்ம சொந்த வீடு வாங்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வருது நிறைய பேர் வந்து கண்டிப்பா இந்த தமிழ் புத்தாண்டுல வந்து எந்த பரிகாரம் ஃபாலோ பண்றாங்களோ இல்லையா இந்த பரிகாரம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவாங்க ஏன்னா எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல வீடு வாங்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கனவா இருக்கு சார் அதுக்கு வந்து ஒரு எளிமையான பரிகாரம் எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் சோ அடுத்ததான் பாத்தீங்கன்னா ரொம்ப வசதி வாய்ப்பு வாழ்க்கையில இருக்கணும் அப்படிங்கிறத தாண்டி தேவையான வாழ்க்கையை வாழ்றதுக்கு தேவையான பண வரவு இருந்தாலே சந்தோஷம் இருக்கும் அப்படிங்கிறது தான் சார் ஒரு உண்மையான விஷயமா நாங்கள் எல்லா கருதுறோம் அந்த வகையில தேவையான அளவுக்கு இல்ல நல்ல ஒரு பண வரவு வரணும்னா என்ன ப பரிகாரம் பண்ணணும் சார் விலவ ஆண்டு பரிகார சாஸ்திரப்படி வந்து பாத்தீங்கன்னா பணம் கிடைக்கணும் அப்படின்னா ஒருவருடைய குடும்பம் முதல் தர குடும்பம் அப்படின்னு பேர் எடுக்கணும்னா அதுக்கு வந்து பணம் அப்படிங்கிறது தேவைப்படுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எல்லோருமே தெரிஞ்சுதான் வச்சிருக்கிறோம் அந்த மாதிரி அந்த பணம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து செல்வம் சேருவதற்கு இருக்கிற செல்வம் கரையாமல் இருப்பதற்கெல்லாம் வந்து பரிகாரம் அப்படிங்கிறது பல்வேறு பரிகாரங்கள் வந்துகிட்டு இருந்தால் கூட பிளவ ஆண்டு சாஸ்திரப்படி விளவ ஆண்டு பரிகார சாஸ்திரப்படி சுருக்கமான பரிகாரம் அப்படிங்கிறது வந்து இந்த பணம் தேவையாக உள்ளவங்க புத்தாண்டு காலையில் அதாவது நம்ம முதல்லையே சொன்ன மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி பிரம்ம முகூர்த்தம் அல்லது புதன்கிழமை காலையில் புத்தாண்டு அன்னைக்கு காலையில் ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ளாக அதாவது பரிகார சாஸ்திரப்படி விளக்கு மூன்று அகல் விளக்கு ஏற்றணும் மண் விளக்கு என்று சொல்லக்கூடிய அகல் விளக்கில் அது வந்து ஒரு விளக்கில் வந்து மொத்தம் மூன்று விளக்கு எடுத்துக்கங்க முதல் அகல் விளக்கில் வந்து தேன் ஊற்றிக்கங்க ரெண்டாவது அகல் விளக்கில் வந்து சுத்தமான பசும் பால் கிடச்சிங்கன்னா பசும் பால் ஊற்றிக்கங்க மூணாவது அகல் விளக்கில் வந்து மாதுளம் பழம் இருக்கும் இல்லையா இந்த மாதுளம் பழத்தை உரிச்சோம்னா அந்த உதிரியாக வரும் இல்லையா அந்த சின்ன சின்ன மணிகளை வந்துட்டு இருக்கோம் அந்த மாதுள மணிகளை வந்து நீங்கள் மூன்றாவது அகல் அகல் விளக்கில் நீங்கள் போட்டுக்கலாம் எத்தனை மணி போடணுங்கிற சந்தேகமெல்லாம் வேண்டாம் எவ்வளோ வருவதோ அகல் விளக்கு அளவு நீங்கள் போட்டுக்கலாம் முதல் அகல் விளக்கில் தேன் இரண்டாவது அகல் விளக்கில் சுத்தமான பசும்பால் மூன்றாவது அகல் விளக்கில் மாதுளை அந்த மாதுள மணிகள் வந்து சொல்லக்கூடிய அந்த மாதுள பல சிதற்களை வந்து நீங்கள் வச்சுக்கணும் இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு குத்து விளக்கு ஐந்து முக ஏற்றி அல்லது கேரள மலையாள குத்து விளக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மலையாள குத்து விளக்காக இருந்தாலும் சரி அல்லது வந்து பொதுவான குத்து விளக்காக இருந்தாலும் சரி ஐந்து முக விளக்கு ஏற்றி நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கணும் அப்படி பிரார்த்தனை வைக்கும் பொழுது அந்த விளக்குக்கு முன்னாடி மல்லிகைப்பூ ஜாதிப்பூ வெத்தலை பாக்கு பாக்குங்கிறது கொட்டைப்பாக்கத்தை உபயோகப்படுத்தணும் வெத்தலை பாக்கு சந்தனம் குங்குமம் பேரிச்சம்பளம் நாட்டு சக்கரை இதுவெல்லாம் இருந்துட்டு இருக்கணும் இத்தனையும் வச்சு நீங்கள் பொதுவான வழிபாடு வச்சுக்கலாம் இந்த வழிபாடு முடிஞ்சதுக்கப்புறம் மாலை நேரத்தில் இதையெல்லாம் எடுத்து கொண்டு போய் ஏதாவது எறும்பு புத்து இருக்கிற இடத்துலேயோ அல்லது பொதுவான வந்து ஒரு மரம் செடி இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் தூவி விட்றலாம் தூவி விட்டுட்டு இந்த பிரார்த்தனை முடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பிரார்த்தனை வந்து புத்தாண்டு இது செய்ய முடியாமல் இருந்துன்னு வைங்களேன் புத்தாண்டுக்கு அடுத்து வரக்கூடிய இருபத்தேழு நாட்களில் இந்த பிரார்த்தனை செய்யலாம் அதாவது புத்தாண்டு வந்து தமிழ் வருஷப்பிறப்பு வந்து புதன்கிழமை பிறக்குது அதாவது ஏப்ரல் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று பிரகிராந்திர அந்த புத்தாண்டுலேருந்து அதுக்கு அடுத்து வரக்கூடிய இருபத்தேழு நாட்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்யலாம் புத்தாண்டு அன்றைக்கி தான் செய்யணும் அப்படி செய்ய முடியாமல் இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து புத்தாண்டு செய்ய முடியலையேன்னு பயப்பட வேண்டியதில்லை அடுத்து வரக்கூடிய இருபத்தேழு நாட்கள் இந்த பரிகாரம் செய்யலாம் இந்த பரிகாரம் செய்யும் பொழுது நமஸ்காரம் பண்ணி முடிச்சுட்டு உங்களுடைய பூஜை அறையில் ஒரே ஒரு ரூபா காயின்ஸ் எடுத்து அந்த அகல் விளக்கு மூன்று அகல் விளக்கில் தேன் இருக்கு இல்லையா முதல் விளக்கில் அந்த தேனில் வந்து இந்த ஒரு ரூபா காயின்ஸை தொட்டு அதில் வந்து ஜெயம்னு எழுதுங்க அதுக்கப்புறம் இன்னொரு காயின்ஸ் எடுத்து அல்லது அதே காயின்ஸுமே எடுத்து நீங்கள் பசும்பாலில் தொட்டு அதுக்கப்புறம் வந்து லாபம் எழுதுங்க மூன்றாவது அதே ஒரு ரூபா காயின்ஸு தேன் பால் ரெண்டுமே சேர்ந்து தொட்டுட்டு அதுக்கப்புறம் மாதுளம்பழத்தை தொட்டுட்டு அதே ஒரு ரூபா காயின்ஸில் வந்து தன லாபம் எழுதுங்க முதல்ல வந்து ஜெயம் எழுதுகிறோம் அதே ஒரு ரூபா காயின்ஸில் வந்து ரெண்டாவது வந்து வந்து லாபம் எழுதுகிறோம் மூன்றாவது தன லாபம் எழுதுகிறோம் காயின்ஸில் தேனா தொட்டு எழுதும்போது லாபம் அப்படிங்கிற மூணு எழுத்து முடிவை எழுத முடியுமான்னு கேட்டால் எழுத முடியாதுங்க கொஞ்சமாக தான் வரும் அதுக்கப்புறம் தேன் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் வேலை கையெடுக்காமல் எழுதிடுங்க அதாவது ஜெயம் அப்படிங்கிற விஷயத்தை கையெடுக்காமல் எழுதிடுங்க அது எந்த அளவுக்கு தேன் வருதோ வரட்டும் அதுக்கப்புறம் இல்லாட்டி பரவாயில்ல அதுக்கப்புறம் அதே மாதிரி ஜெயத்துக்கு அப்புறம் லாபம் அப்படிங்கிற அதே மாதிரி தான் தனலாபம் அப்படிங்கிற அதே மாதிரி தான் எழுதிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய மோதிர விரலால் மஞ்சளை தொட்டு இதே மாதிரி ஜெயம் அந்த இப்போ காசில் எழுதிங்க காயின்சி எழுதுன மாதிரியே அந்த அந்த காயின்ஸ் எழுதின எழுத்துக்கு மேலே இந்த மாதிரி மோதிர வரலாலை கண்டிப்பாக மோதிர விரல மட்டும்தான் பயன்படுத்தணும் அந்த மோதிர வரலாறு வந்து ஜெயம் லாபம் தனலாபம் அப்படிங்கிறத மஞ்சளை தொட்டு நீங்கள் எழுதுங்க அது சரியாக வராமல் இருந்தால் கூட பரவாயில்ல நிறைய இடத்துல மஞ்சள் படாமல் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய மனசுக்கு கண்டிப்பாக படும் இப்படி பண்ணினதுக்கு நீங்கள் பிரார்த்தனை வச்சுங்க கண்டிப்பாக இந்த பிரார்த்தனை முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய முகத்தில் முழிக்கிறது எதேச்சியாகவே ஒரு நல்லதாக இருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது இந்த வருஷம் முழுவதும் இந்த வருஷம் பிளவ வருஷம் முடிகிறதுக்குள்ளாகவே உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பண தேவைகள் விலகி நிறைய பணம் சேரக்கூடிய அதாவது வருமானம் சேரக்கூடிய மொத்த குடும்பத்துக்கு வெகுமானம் சேரக்கூடிய அந்த செல்வம் சேரக்கூடிய தனபாக்கியம் அதிகமாகும் எல்லாருக்குமே மே பண வரவு ஜாஸ்தி இல்லைனா கூட பரவாயில்ல ஆனா தேவையான அளவுக்காவது பணம் வரணும் அப்படிங்கறதுதான் சார் மிகப்பெரிய ஒரு லைஃப் டைம் நான் கருதுவாங்க அந்த வகையில் பண வரவுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணணும் இந்த தமிழ் புத்தாண்டல அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பா சொல்லிட்டீங்க அதே மாதிரி இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே வந்து வேலை வாய்ப்புல இருந்து சொந்த வீடு வாங்குறதுல இருந்து கடன் பிரச்சனை திருமணம் ரொம்ப முக்கியமா இது எல்லாத்துக்குமே என்னென்ன பரிகாரம் பண்ணா அது எல்லாமே நடக்கும் அப்படிங்கறத பத்தி எங்களுக்கு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் நெஞ்சுக்கிணைய நேஜர்களே எந்திரத்தால் கிடைக்காதது மந்திரத்தால் கிடைக்காதது யதார்த்தமான பிரார்த்தனையில் கிடைக்கும்ங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உறுதிப்படுத்தி ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் மீண்டும் ஒரு முறை தமிழ் பிளவ வருட தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இன்றைக்கு நம்ம தமிழ் புத்தாண்டு சிறப்பு பரிகார பலன்கள் நிகழ்ச்சியில ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் பாத்தீங்கன்னா பன்னெண்டு ராசிக்கான பரிகாரம் என்னென்ன அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப சிறப்பா நமக்காக சொல்லிட்டாங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறோம் அதே மாதிரி சாரை வந்து நேரடியா சந்திச்சு உங்களுடைய ஜாதகத்தை அவர்கிட்ட காட்டி அதில் உள்ள யோகங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக நிறைய பேர் வந்து காத்துட்டு இருக்கீங்க நிச்சயமாக சார் நீங்கள் எல்லாேருமே நேரடியாக சந்திக்கலாம் எப்படி சந்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்க்ரீனில் இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் இருக்குங்க அந்த இரண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் சாரை நேரடியாக சந்திக்கலாம் இல்லை தொலைபேசி மூலயமா கூட உங்களுடைய பலன்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நானும் ஒரு முறை சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன்